அவைக்கு வணக்கம். பார்த்திபன் அவர்கள் சொன்னவர்கள் காலதாமதமாக நடக்கும் விழா என்று வழிமொழியை கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அவர் செய்த முதல் மரியாதை பெயர் தெரியாத ஒரு நடிகனாக துணை நடிகன் என்று சொன்னால் மிகையாவது. இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேன். என்னால் படப்பிடிப்பு தாமதப்பட்டிருந்தது. ஆனால் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஆனால் உடம்பு முடியாமல் படுத்திருந்தேன். பல படங்கள் நடித்து கொண்டிருந்தேன். 22 மணி நேரங்கள் ஷூட்டிங் நடக்கும். அப்போ வந்து என் கையை பிடிச்சிட்டு முடியுமான்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னபோது பெரிய நடிகனாக படப்படுறேன். ஒரு கதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார். மறந்துட்டார் அப்போ அதை பற்றி. அவர் அப்போ உதவி இயக்குனர். எங்களுக்குள்ள நட்பு எப்படி என்றால் நானும் உதவி இயக்குனராக இருந்தேன் என்பதனால் உறவு. பூகோளம் தந்த நெருக்கம் எங்களுக்கு பரங்குடி பக்கமான பரங்குடி அப்படின்னு ஃப்ரெண்டானவங்க நாங்கள். அன்று செய்த மரியாதை அவர் சொன்னது நிஜமாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன். அந்த மரியாதையை நான் தொடர்ந்து அவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். பிறகு அவர் முதல் முறை இயக்குனராக வந்தபோது எனக்கு நான் படுத்தபடி சொன்ன கதைகள் மறந்து போய் மறுபடியும் அந்த கதையை சொன்னார். இந்த கதையை எனக்கு தெரியும், நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த விழாவுக்காக என்னை அழைக்க வந்த பொழுது அவர் எங்கு இருந்து அந்த கதையை எனக்கு முதல் முதலில் சொல்ல முற்பட்டாரோ அது அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்துட்டோம். அது எங்கள் அண்ணன் ரூம் மறந்த திரு சந்திரஹாசன் அவர்கள் இருந்த அறை. ஆக இந்த விழாவுக்கு எங்கே வர முடியாமல் போயிடுவோம்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஃப்ளைட்டு அது லாஜிஸ்டிக் காரணங்கள்னால வந்து சேர்ந்து விட்டேன். அதுவே எனக்கு பெரிய பெருமை. இது முக்கியமான விழா. இன்னொரு விழா இது வந்து துவக்க விழா மட்டுமல்ல, ஒரு விழாவில் இன்னொரு விழாவுக்கு செலவு இல்லாமல் சேர்ந்துக்கிறது தப்பு தானாலும் என்னுடைய நான் மதிக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் 7வது முறையாக தேசிய விருது பெற்றதுக்கு நான் பேசவே இல்லை அவர்கிட்ட. இப்போ கீழே வந்தபோது சுகுமாரன் அண்ணா அவர்கள் வந்து அந்த அப்படின்னு கை கொடுத்து அதுக்கு அப்படின்னாரு. எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னு. இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யாத போது மட்டும்தான் அவர்களை குறிப்பாக கவனித்து பார்ப்பார்கள். செய்ததெல்லாம் அவர் செய்தான் ஆகணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி விட்டுறக்கூடாது. அப்படி அப்படி பாரதிராஜா படம் நல்லா பண்ணலன்னா தான் வேப்பாக பார்ப்பாங்களே தவிர நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு. அப்படியெல்லாம் கடந்து வந்த 40 வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த 40 வருடங்கள் சிறப்பு அழுத்து விடும் அவர்களுக்கு. இங்கு 3 தலைமுறைகளை கண்டு கொண்டிருக்கும் மூதறிஞராக நிற்கிறார் பாரதிராஜா அவர்கள். ஆமா இவர் சொல்லுவார் 18 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன எல்லாருக்கும் சொல்லிக்கணும் நேரம் வந்துருச்சு அதுக்காக படிக்கட்டு நிர்ணயம் அதாவது இந்த ஒலிம்பிக்ல அப்படி இப்படி படி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அந்த மாதிரி உச்சத்துக்கு வரும்போது இந்த விலையெல்லாம் கொடுக்கத்தான். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பாரதிராஜா அவர்களை பார்த்து கிராமத்துல இருந்து புறப்பட்டு வந்தவர்களை நான் திட்டுவேன். நம்பிக்கிட்டு இருக்கேங்க அந்த ஒரு நடிகர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாரு. அவருக்கு பெற்ற பயிற்சி எல்லாம் பெறாமல் கிராமத்துல இருந்து டிக்கெட் வாங்கிட்டா நிறைய டைரக்டர் ஆகிட முடியாது. பாபு நந்தன் கோடு புட்டண்ணா கனகல் இன்னும் பல டைரக்டர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர். எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கர்களை தாண்டுவது எப்படி என்று தடகள வீரர் அவர். அப்படி அதனால தான் எனக்கு வியப்பாக இருக்கும். ஒரு முறை அவருக்கு அவர் மறந்து போயிருக்கோம். 16 வயதில் போது ஒரு ஷாட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு. ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருவேளை பாகிராஜ் சாராக கூட இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாதப்ப இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக போகிறான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருக்கலாம். இந்த பக்கத்தில் ரஜினி இருப்பார், அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் அமரா இளையராஜானா தெரியாது. அப்படி வித்தியாசம் தெரியாது, பெயர்கள் தெரியாது. அப்படி இருந்த பேர் தெரியாத உருவங்கள் எல்லாம் பெண் கோலோச்சி கொண்டிருக்கும் ஊர் இந்த ஊர். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன ஷார்ட் போட போறீங்க, இது
வழி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பனைமரம் போடுவேன், அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னா கோடாவட் அப்படின்னு என்ன அப்படின்னு அதை திட்டின மாதிரி பார்த்தாரு. ஜான்ல கோடாட்னா என்னையா சொல்ற நீ என்ன கோடாடுடைய கட்டிங் தானே அப்படின்னா அப்படின்னா அப்படின்னாரு. தெரியாதவருக்கு அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி அது தொல்காப்பியம் அளவுக்கு உயிர் வாழும். அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கேட்டிருப்பாரு. கோடாட்னா என்னன்னு கேட்ட மாதிரி தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி, நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படியே வருது மனசுல இருந்துன்னு சொல்லுவான். அந்த அந்த இலக்கணம் தெரிந்தவர். சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஆபத்து என்ன என்றால் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட், தனியாக வேண்டாத மாதிரி ஒரு கேன்வஸை வைத்துக்கொண்டு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொன்று செய்வது என்றதெல்லாம் தனி மனித உரிமை. அது இங்க அப்படி இல்லை. 200 பேருடன் செய்யும் ஜனநாயக கலை அதில் எங்க வேணா பிழை நேரக்கூடும். அதையெல்லாம் காப்பாற்ற அதனால்தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல, என்னென்னமோ தவறுகள் நேரும். அதுவும் இந்த பள்ளியில் கற்பிக்க போகிறவர்கள் எல்லாம் ஆசான்கள் என்று நம்பிவிட வேண்டாம். கற்றுக் கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன் நான். ஏன்னா என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும் போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது. இங்கே இந்த டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு முறையும் இலக்கணம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை டெக்னாலஜி மாறும்போது ஒரு புதிய தொல்காப்பியம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஒரு புதிய யாப்பு இலக்கண காரிகை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இங்க இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக கற்கும் ஒரு கூடம் வாழ்வு மாதிரி அவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கு. அந்த வேகத்தை தான் வைரமுத்து சுட்டிக்காட்டினார்கள். அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து இத்தனை நாள் வந்த பாரதிராஜா அவர்களை பார்த்து வைரமுத்து அவர்கள் போல் நாங்களும் இயக்கிறோம். எங்களுடைய இந்த நீண்ட ஆயுளுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காரணம் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் என்னை நான் முதலில் தொழில்நுட்ப கலைஞனாக அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படுகிறேன். இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது எனக்கு. ஆக இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் துவங்கி இருக்கும் இந்த முக்கிய வேலை நாசர் அவர்கள் சொன்னார்கள் இங்கு இல்லாத நிலையில் இருக்கிறது. சமண முனிகளுக்கு கிடைத்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். தான் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் வைத்திருந்த இனத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லோருக்கும் பள்ளியை கொடுத்த சமணர்களுக்கு நிகரான ஒரு பெருமையை உங்களுக்கு சேரும். Thank you.